கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் நிருபம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம். 2 தீமோத்தேயு 3:8 எண்ணெயும் எம்பீரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துருப்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். இது யாருங்கிறது நமக்கு வந்து மிக தெளிவாக தெரியவில்லை. ஆனால் மோசேக்கு எதிர்த்து நின்றவர்கள் எதிர்த்து நின்னாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பார்க்குறோம்? யாத்திரகம் 7வது அதிகாரத்தில் மோசேயும் ஆரோனும் போய் பார்வோனுக்கு எதிராக வந்து ஒரு அற்புதத்தை செய்யும்போது, அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். இதை நம்ம யாத்திராகமம் 7வது அதிகாரம் 22வது வசனத்துல பார்க்கிறோம். அடுத்து 8வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிறோம். 8வது அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கிறோம். 9வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கிறோம். எப்பெல்லாம், அதாவது இவங்க மோசேயும் ஆரோனும் சேர்ந்து தேவனாய கர்த்தர் மூலமா ஒரு அதிசயத்தை அற்புதத்தை செய்யும் போது அதற்கு எதிர்த்து இந்த மந்திரவாதிகளும் சூனியக்காரர்களும் செய்யக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கணும். அப்படி இருந்ததுல இந்த ரெண்டு பேர் இருக்கலாம். ஏன்னா அதனாலதான் அவர்களுடைய பெயரை இங்க குறிப்பிட்டிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, அவர் என்ன எழுதுறாரு, இவர்கள் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். அதாவது தேவனுடைய உண்மையான சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர்களா. நீங்க ரோமர் 1:28 பாத்தீங்கன்னா, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கிற அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படிக்கு தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். என்ன, தேவனை அறிந்து கொண்டு அவர் தேவன் என்று அவருக்கு மகிமை செலுத்தாததானால். இதே திமோத்தேயு எழுதும்போது 1 தீமோத்தேயு 6:5 சொல்லும் என்ன சொல்றாரு, கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும். எப்படி, இங்க சத்தியத்துக்கு எதிர்த்து நிக்கிறவங்க என்ன அர்த்தம், அவங்க சத்தியம் இல்லைன்னு சொல்லவங்களா இருக்காங்க, அவங்க கெட்ட சிந்தை உள்ளவங்களா இருக்காங்க. இவங்க யாரு, துருப்புத்தியுள்ள மனுஷர்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் விசுவாசத்துல பரீட்சைக்கு இல்லாதவர்கள். அத என்ன, இவங்க வந்து ஒரு பண ஆசை மற்றும் பலவேறு காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து தேவனுடைய விசுவாச சோதனைக்கு அவங்க அதுல ஜெயிக்க முடியாதபடி அவர்கள் தோற்று போனவர்களாய், அவர்கள் தங்களை இழந்தவர்களாய், அதனால தேவனை அறியக்கூடிய அறிவை அறையாதவர்களாய், தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய், சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவங்களாய் இருக்கிறதுக்கு ரெண்டு பேரை உதாரணம் காட்டுறாரு. எங்க இருந்து, மோசே காலத்துல இருந்து ரெண்டு பேரும் எதிர்த்து நின்றாங்க. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? எண்ணெயும் எம்பரையும் யாருங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனா என்ன ஒரு காரியம் நம்ம பார்க்கிறோம், ஆதியிலிருந்தே தேவனுடைய காரியத்திற்கு எதிர்த்து நிற்கக்கூடியது, சத்தியத்தை ஒரு வஞ்சகமாக எதிர்க்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் இருக்கிறார்கள். அது ஆதாமுடைய சந்ததியில இருக்கக்கூடிய காயின் ஆபேல் இருக்கும்போது எப்படி காயின் வந்து ஆபேலை எதிர்த்து நின்றாரோ, அதே போல ஆதியிலிருந்தே பிசாசானவன் யார் மூலமாவது சத்தியத்துக்கு எதிர்த்தான் எதிர்த்து நிற்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியுது. அது மோசே காலத்துல இவங்க ரெண்டு பேரு. அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது, இப்ப யாரு இப்படி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படி கள்ள உபதேசங்களை போதிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டுக்கு போய் அங்க அவர்களை ஏமாத்துறவங்களா, அதாவது சத்தியத்துக்கு எதிர்த்து நின்று துருப்புத்தி உள்ளவங்களா இருந்து பண ஆசைக்காக இவங்க காரியங்களை செய்வாங்க. அதனால இவங்க விசுவாச பரீட்சைக்கு வெற்றி பெற முடியாதவர்கள், விசுவாச பரீட்சையில தோற்று போகக்கூடிய மக்கள் என்று சொல்லக்கூடியதா இவங்களை அடையாளம் காட்டுறாரு. இப்ப 2000 வருஷம் கழிச்சு நம்ம பார்க்கும் போதும் நம்மளும் வந்து இன்னைக்கு இவங்களை போல வாழக்கூடிய மக்களை நம்மளால அடையாளம் காண முடியும். நீங்க பாருங்க, அது நீங்க எந்த சபையில இருந்தாலும் இல்ல எந்த ஊர்ல இருந்தாலும், உங்க சபையிலையும் சரி உங்க ஊர்லயும் சரி, எப்பொழுதும் தேவனுடைய பெயரை சொல்லி கொண்டே அந்த சத்தியத்திற்கு எதிரான காரியங்களை செய்து கொண்டு தங்களை வருத்தி தங்களை ஒரு பெரிய ஆளா காட்டக்கூடிய மக்களை
நம்ம எப்பொழுதும் பார்க்க முடிகிறதா? கண்டிப்பா. அது உங்க சபையில இருந்தாலும் நீங்க உங்க சபையில ஒரு ரெண்டு பேரை பார்க்க முடியும், இல்லைன்னா உங்க ஊர்ல ஒரு ஊழியக்காரனை பார்க்க முடியும். நிச்சயமா எப்பொழுதுமே என்ன சுவிசேஷத்தை ஆதாய தொழிலாய் பண்ணி கொண்டு தனக்கென்று காரியங்களை வாய்க்க பண்ணுகிற மக்கள் இருக்கதான் செய்வாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், யார் என்று அவர்களை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களை விட்டு விலக நாம் கற்றுக்கொள்வோமா? என்னையும் ஜம்பனையும் உதாரணம், உங்க ஊர்ல யாருங்கிறத நீங்க தான் பார்க்கணும். வல்லபிதாவே, இதோ என்னையும் ஜம்பிரையும் திமோத்தைக்கு கடிதம் எழுதும் போது ஆதியில நடந்த உதாரணம் போல இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம். எப்பொழுதும் ஆண்டவரே சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கக்கூடிய மக்கள், தங்களது சத்தியத்தை கொண்டு பிழைப்பு நடத்துகிற மக்களை எங்களால பார்க்க முடியுது. அவர்களை விட்டு விலகி நிற்க எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை மாலை சந்திப்போம்.